என் பாசத்திற்கு அனைத்து உள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு ரசிகர் மிக கடுமையான விமர்சனத்தை நம்ம மீது வச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கான வீடியோ தான். ஏன்னா இந்த மாதிரியான விமர்சனம் அப்படிங்கிறது நம்மகிட்ட பேசும்போது மட்டும் கிடையாது, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் அடிக்கடி வந்து இதெல்லாம் பார்க்க முடியுது. என்னன்னா, ட்விட்டர் பத்தி தானே நீ அப்டேட் கொடுக்குற, ட்விட்டரில் வந்துச்சு நீ வந்து வீடியோ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ட்விட்டரை பார்த்து மட்டுமே நான் அப்டேட் கொடுக்குறதா தான் இது வரைக்கும் நிறைய தேதிகளை சொல்லியிருக்கணும். அதாவது இந்தந்த தேதிகளில் ஃபர்ஸ்ட் லுக்லாம் வருது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எக்கச்சக்கமான தேதி சொல்லிருக்கோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 14 தேதி இது வரைக்கும் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதாவது ஒரு டஜனுக்கு மேலே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், வலிமை படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் இருந்தே ஏகே சிச்சுவன் படத்தினுடைய அப்டேட் வரப்போகுது வரப்போகுதுன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ஏன் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் ஒரு 2-3 தேதி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஏப்ரல்லையும் 2 தேதி கிட்டே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் மேலே இப்போ அண்ணனுடைய பிறந்தநாளுக்கு கண்டிப்பான படம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி அவருடைய நினைவு நாள், அவங்களுடைய பிறந்தநாள், இவங்களுடைய பிறந்தநாள் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான தேதிகள்ன்றது சொல்லப்பட்டது. ஜூன் மாதம் சொன்னாங்க, ஜூலை மாதம்ன்ட்டு சொன்னாங்க, அதுலேயும் 2-3 தேதி இருக்குது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் சாலிடாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த சேட்டலைட் சேனலுமே வரிஞ்சு கட்டி சொன்னாங்க ஆகஸ்ட் 12, 13 வந்து அப்டேட் கண்டிப்பான முறையில் வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய சேனல்கள் வந்து சொன்னாங்க. சேனல்கள் மட்டும் இல்லாமல் இந்த தேதிகள் எல்லா தேதியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்விட்டர்லேயுமே வந்து அப்டேட் ஆகுது. ட்விட்டர்லேயுமே நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான நேரங்களில் அப்டேட் வரும்னு சொல்லி. ஆனால் நம்ம வந்து இந்த மாதத்தில் 100% அப்டேட் வரும்ன்ட்டு ஏதாவது இடத்துல வந்து சொல்லியிருக்கோமா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கோமா? கிடையாது. நம்ம சொன்னதெல்லாம் வந்து அப்டேட் வராதுங்கிறது தான் வீடியோ போட்டிருக்கோம். எல்லாரும் அப்டேட் வரும்னு சொன்னாங்க, நம்ம வந்து அப்டேட் வராதுன்றது தான் வந்து தெளிவுபடுத்துறதுக்காக, ரசிகர்களுடைய அந்த குழப்பத்தை வந்து தீர்க்கிறதுக்காக வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். மற்றபடி எந்த மாதத்தில் வந்து அப்டேட் வருங்கிறத நம்ம 2-3 மாதத்துக்கு முன்னாலே வந்து சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு. போன மாதம் கூட 2-3 வீடியோ வந்து பண்ணிட்டோம் எந்தெந்த மாதங்களில் வந்து அப்டேட் வரும் அப்படின்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒரு அப்டேட்டை கொடுக்க முடியுது அப்படின்னாக்க, ஒரு ட்விட்டரை பார்த்து மட்டுமே அப்டேட் கொடுத்தா நானும் இத்தனை வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். ஒரு சில வீடியோஸ், ஒரு சில சேனல்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ணனுடைய அப்டேட் மட்டுமே கொடுத்துட்டு இருக்க ஒரு சில சேனல்கள்லாம் இருக்குது. வார வாரம் வந்து தேதி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சேனல்களும் வந்து இருக்க தான் செய்யுது. பட் அதெல்லாம் மீறி நம்ம வந்து உண்மையாக நேர்மையாக வந்து ஒரு ட்ராவல் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு இவ்வளோ பெரிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது என்ன செய்யறதுன்னு தெரில, நமக்கு ஏன் வருது அப்படிங்கிறது தெரில. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நிறைய ரசிகர்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் வந்து என்ன மாதிரி ஒரு ப்ரில்லியண்டான கரெக்டான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது. எனக்கு இங்கிலீஷ் வேர்டு தெரியாது, எதாவது தவறாக வந்து யூஸ் பண்ணால் சாரி. சரியான ஒரு அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோதாங்க, தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சரியான அப்டேட்டுகள் நேர்மையான முறையில் வரும். சரியான அப்டேட்டு படக்குழுவாலே கொடுக்க முடியாது, பட் நேர்மையான அப்டேட் அப்படிங்கிறது நம்ம சேனலில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பணத்துக்காக வந்து எதுவும் வந்து வீடியோ பண்ணது கிடையாது, இதுமேலும் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிறேன் சொல்லிக்கிறேன். ஆனால் என்ன, நம்ம சொல்கிற தகவல் எல்லாருக்கும் போய் சேரணும், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு நிறைய முயற்சிகள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அது ஒவ்வொன்றா வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு செமையான வீடியோவில் சந்திப்போம். நான் உங்களுக்கு புத்தோளன் ARM புத்தகம்.